ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வரைக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கை நம்பி வெயிட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் காலேஜுக்கு கிடைச்சலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கோர்ஸ் கிடைச்சா காலேஜ் கிடைக்க மாட்டேது, இல்லை காலேஜ் கிடைச்சா கோர்ஸ் கிடைக்க மாட்டேது, இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. ஸோ கவுன்சிலிங்னா உங்களுக்கு காலேஜ் கிடைக்கலையா, வெயிட் பண்ணாதீங்க. மேனேஜ்மெண்ட்டில் நல்ல காலேஜாக நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு கோர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், பிடிச்ச காலேஜ் வந்து சீட் வந்து வேக்கண்ட் இன்னுமே போயிட்டுருக்கு. நிறைய காலேஜ் சீட் வந்து லேப்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கவலையப்படாதீங்க, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் கல்லூரிகள் திறப்பது எப்பொழுது, இதை பற்றி சற்றுமும் கிடைத்தப்பட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்லாக ஆள் நினச்சிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்துருக்கும், எப்போ காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அட்மிஷன் போட்டிருப்பீங்க, மே மந்த்து, ஜூன் மந்த்து அண்ட் ஜூலை, இந்த மாதிரி எப்போ அட்மிஷன் போட்டுட்டு எப்போலாம் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம ஸ்கூல் லைஃப்பை பார்த்தாச்சு அடுத்து காலேஜ் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக இருப்போம். ஸோ இப்போ ஒவ்வொரு காலேஜும் டேட் வந்து ஒரு மாதிரி வைப்பாங்க. ஆர்ட்ஸ்னா ஒரு டேட்டு, இன்ஜினியர்னா ஒரு டேட்டு, மெடிக்கல்னா ஒரு டேட்டு, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் காலேஜ் ஓப்பன் ஆகும், ஜூன் மந்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காமனாக ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். பட் காலேஜை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஆர்ட்ஸ்னா ஒரு டேட்டு, இன்ஜினியர்னா ஒரு டேட்டு, மெடிக்கல்னா ஒரு டேட்டு, நர்சிங்னா ஒரு டேட்டு, ஃபார்மஸினா ஒரு டேட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, இப்போ இன்ஜினியரிங் பார்த்துருவோம். இன்ஜினியரிங்க்கு எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் அண்டு அண்ணா பல்கலைக்கழகம் ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செப்டம்பர் 2. ஸோ இன்றைக்கான டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, செப்டம்பர் 2 நாளைக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படி சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. பட் காலேஜஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அவங்க சொல்கிறது கேட்கவே இல்லை. எல்லா காலேஜஸ்லையும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது ஒன்று இவங்க செய்கிறது ஒன்றா தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய காலேஜ் வந்து செப்டம்பர் 2, செப்டம்பர் 3, செப்டம்பர் 5 அண்ட் ஆகஸ்ட் 25, 26 அப்படி சொல்லி ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு விதமாக டேட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து அட்டோனமஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, அட்டோனமஸ் காலேஜாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ அதிகபட்சம் எந்த டேட்டுக்குள்ளே காலேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்மே வச்சுக்கோங்க, அட்டோனமஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லாத அட்டோனமஸ் காலேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லா காலேஜும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 எல்லா காலேஜஸ்மே ஓப்பன் ஆகிட்டதா, எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த டேட் குள்ளே கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். ஓகே, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் எப்படி நம்ம போகிறது, ஸோ டாப் காலேஜஸ் எப்படி அட்மிஷன் போடுறது அப்படி சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். உங்களுக்கு அட்மிஷன் நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம். கோயம்புத்தூர், நாமக்கல், சேலம், திருச்சி, ஈரோடு, இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு நம்ம அட்மிஷன் வந்து பண்ணி தருவோம். அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம பிளேஸ்மெண்ட் கேரண்ட் கார்டு வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு இந்த டவுட்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஷார்ட்டினே ஒரு வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பிளேஸ்மெண்ட் நம்மளே பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு காலேஜ் படித்து முடிச்சு காலேஜ் வந்து வேலை கிடைக்கலாம் கூட, நம்ம வந்து உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தருவோம். ஸோ அதை பற்றி நிறைய விஷயம் தெளிவாக தெரியணும்னு நம்பர் கால் பண்ணுங்கள், உங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம வீடியோ மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை சந்திக்கலாம். தேங்க்யூ.